ஆச்சரியமா இருக்கு. ஏர்லாம் டெவலப் பண்ணாங்க. உங்கள் செல்பேசி சினுங்காது இருக்கட்டும். இந்த படைப்பு கடந்து வந்த பாதை என்ன, இந்த கலைஞர்கள் நம்ம இடையே பேசட்டும். முதலில் நடிகை நந்தினி அவர்களே அன்போடு அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் ஆக்சுவலி சொல்லப்போனால், அதனால் நான் நிறைய நேரம் எடுத்துக்கல, எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிரெக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் நான் என்ன தப்பு பண்ணாலுமே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக என்னை கைட் பண்ணி நான் பண்ண எல்லா விஷயத்துக்குமே வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ ஒரு நல்ல சூப்பர் ஒரு சம்மருக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காக ஒரு மூவியாக இருக்க போகுது. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நடிகை மகாலட்சுமி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனந்த் சார், அண்ட் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ் இஸ் வெல். இந்த படம் கண்டிப்பாக வந்து இந்த தருணத்தில், இந்த சிச்சுவேஷனில், இந்த உலகத்தில் ஐ திங்க் இட்ஸ் கோயின் பி ரியலி ரிலேட்டபிள். அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்ஸ். அடுத்து பேச வருகிறார் நடிகர் அப்துல்லி. வணக்கம். அதே தான், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு ரகசியம் வேணால் சொல்கிறேன். ஜிவி பிரகாஷ் சார் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அவருக்கு ஒரு நாலு க்ளோன் இருக்குது. ஒன்று ஒன்று ஒரு படம் நடிக்குது, ஒரு மியூசிக்கு ஒரு இன்னொரு க்ளோன் மியூசிக் போடுது, இன்னொரு படம் தான் இங்கே நடக்குது. என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாஜேஸ் மேம்கிட்ட போய் சொன்னேன். ஒரு இப்போ ஒரு ஷூட்டிங்கில், பாண்டிச்சேரியில் ஷூட்டிங்கில் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, இப்போ நானே க்ளோனு. அவனை வந்து என்ன ஐஸ்வர்யாஜேஸ் வந்து சுழல் டூ நடிக்க போயிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படி ஒரு பிஸியான ஆக்டர்ஸ் இருந்தும் கூட ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப ஷெட்யூல்டாக ஷூட்டிங் நடந்தது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத கரெக்டாக கன்வே பண்ணிவிட்டு ரொம்ப தொல்லை பண்ணாமல் ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு ஜிகே விஷ்ணுவோட நல்ல ஃப்ரெண்டு, அவரோட ஆரம்பகட்ட காலத்தில் வந்து ஷோரியல் எடிட் பண்ணும்போது பக்கத்தில் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், பிரதர் செம்மையாக வருவீங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அப்புறமா அப்படி ஒரு பிரில்லியண்ட்டான சினிமோடகிராஃபர் வந்து ஜெகதீஷ் ப்ரோ. ஸோ என்னையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காப்புல. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ நட்மெக் ப்ரொடக்ஷன் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வேற என்ன, அப்புறம் கேப்டன் மில்லருக்கு நீங்கள் காட்டின ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷம். என்னை பற்றி எழுந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நல்ல படம், சூப்பராக வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் எப்பவுமே நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த படத்தில் இன்னொரு உழைப்பாளி இருக்கிறார், எங்களுடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நரேன் அவர்களை என்போடு மேடை கிடைக்கிறோம். என்ன ஷாக் அவருக்கு என்ன சொன்னீங்க? வாங்க நரேன் சார். அதுவும் அந்த ஃபோன் காலம் படத்துக்காக தான், கரெக்டா?
ஓகே, அடுத்து இந்த மேடையில் பேசுவதற்காக நாடறிந்த நல்ல நடிகை கீதா கைலாசம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி டைரக்டர் சொன்ன உடனே எனக்கு முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரோகிணி மேமோட நடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது அவங்களோட நடிக்கிறோம் அப்படின்றது. அண்ட் ஆண் பெண் உறவுகளில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பேசப்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். முதல்ல கதை சொல்லும்பொழுதே எனக்கு அதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த படத்தில். அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஐ குட் ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் ஐஸ்வர்யா ராஜேஷ், ஜி வி பிரகாஷ், அண்ட் மெட் ஒண்டர்ஃபுல் பீப்புள் லைக் மகாலட்சுமி, நந்தினி, அண்ட் தேங்க்ஸ் ஜெகதீஷ், இளவரசு சார், தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ. நிறைய படைப்புகளுக்கு இவர் தான் முன்னுதாரணம், முதல் உதாரணம். எழுத்தாளர் நடிகை ரோகிணி அவர்களை அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பற்றி முக்கியமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா என்னப்பட்டது அப்படின்றது முதல்ல சொல்லிடுறேன் நான். ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்கள் இப்படி சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதே மாதிரி வந்து என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பட்டது அப்படின்னா வந்து இது லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. விருமாண்டிக்கு அப்புறம் வந்து லைவ் சவுண்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த படம். இந்த படத்தில் வந்து திரும்பி நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து ஒரு அழுத்தமான உணர்ச்சிகளை லைவ் சவுண்ட் மாதிரி கேப்சர் பண்ணுறது, திரும்பி ரீக்ரியேட் பண்ணுறது டப்பிங்கில் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஆனந்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெடல் இருக்கணும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்புறம் வந்து அவர் தீர்மானமான ஒரு முடிவு இருந்தது அவர்கிட்ட, நான் வந்து இது லைவ் சவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அவருடைய ஃபர்ஸ்ட் மூவியும் லைவ் சவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக வந்து பண்ணார். அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தபோது வந்து இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த படம் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு படுது. தமிழ் சினிமாவுக்கு கூட வந்து இது ஒரு முக்கியமான படமாக எனக்கு படுது. என்னென்னா டெக்னிக்கல்லி வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட இதை தைரியமாக முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல யாருமே வரலை அப்படின்ற போது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து தைரியமாக லைவ் சவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து ஜி வி பிரகாஷ் இஸ் ஐ நோ ஐ எம் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக் அண்ட் இங்கே வந்து அஸ் ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் த பர்சன் ஹீ இஸ். அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பாட்டு பார்த்த உடனே யாருக்குமே எதுவுமே ஒரு நெகட்டிவ் வேர்டே சொல்ல முடியாத ஒரு பர்சன். இந்த ஃப்ரைடே ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுல வந்து நான் நினைக்கிறேன் அவர் நடிக்கிற படங்கள் வேணும்னா வந்து கொஞ்சம் டைம் இருக்கும், பட் நீங்கள் மியூசிக் பண்ணுற படம் வர்றதுனால தான் அப்படி நினைக்கிறாங்க போல இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரைடேக்கும் படம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கேட்டேன் கூட, நீங்கள் எப்படிங்க உங்களுடைய டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு. பட் ஹீ டோல்ட் மீ அ வெரி இம்பார்ட்டன்ட் திங், என்னென்னா பண்ண வேண்டிய வேலையை அப்போ பண்ணி முடிச்சிருவேன், அதனால தான் வந்து என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்றதுல ஒரு ஆக்டர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ். ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் நம்மளுடைய இங்கிருந்து ஒரு நல்ல ஆக்டரை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர், அவளை வந்து இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். And so, இளவரசு சார், மேம், நந்தினி எல்லாருமே வந்து இந்த ஆக்சுவலாக லைவ் சவுண்டு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறோமே, இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்குமோ அப்படின்றத யோசிக்காமல் இது சொல்லப்பட வேணும் அப்படின்னு அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு மெனக்கெட் இருக்காரு. ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு ஸ்கெட்யூலிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து டைரக்ஷன் டீம்னுடைய மிகப்பெரிய ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்டயே நான் வந்து ஆனந்த்கிட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்ல டீம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, இந்த ஒரு பாடல் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு சில்லுன்ற காற்று மாதிரி இந்த ஒரு கோடை காலத்தில் வரப்போகுது இந்த படம். எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறீங்க, இருந்தாலும் இன்னும் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ. முக்கிய பல பாடல்களினுடைய சொந்தக்காரர்,
மூன்று இடத்து மந்திரம் ஜிகேபி அவர்களை அழைக்கிறோம். வந்திருக்க பத்திரிகை ஓடிய நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னென்னா இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். என்னென்னா வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வரைக்கும் ஊடலும் கூடலும் காதல் அது மாதிரி ரொம்ப ஒரு நுணுக்கமான சில விஷயங்கள் மட்டும்தான் இலையோடிக்கிட்டே இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது அந்த உறவுகளை தக்க வைக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள் வந்து என்னென்னா காதலும் புரிதலும் அதுக்குண்டான சில விஷயங்களும் மட்டும்தான். ஸோ எனக்கு வந்து இந்த நிறைய படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டேரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பேசிக்லி வந்து அந்த சிச்சுவேஷனை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து டேரக்டர் சார் வந்து முழு கதையும் உட்கார வச்சு சொன்னார். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேட்டுருங்க, அப்போ தான் அந்த பாடலோட ஆழம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாய்ப்பளித்த டேரக்டருக்கு ரொம்ப நன்றி. பாட்டு நல்லா வந்திருக்கு. ஜி பிரகாஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா வந்திருக்கு, நீங்களும் நல்லா எழுதுன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தன் பேனாவுக்குள் மையை அல்ல தன் குருநாதர் நா முத்துக்குமார் அவர்களே ஊற்றி எழுதக்கூடிய ஒருவர். அவரின் வார்த்தைகளுக்கு நடுவே அவரினுடைய கவித்துவமும் அவருடைய தத்துவமும் தொடர்ந்து 2K கிட்ஸ் வரை சென்று கொண்டிருக்கிறது. பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக் நேத் அவர்களை அழைக்கிறோம். முதல்ல ராஜ்மோகன் அண்ணாக்கு ஒரு நன்றி. ரெண்டு நாளாகவே அப்படிதான் இருக்கு. நேத்தும் இதே மேடையில் வேற ஒரு திரைப்படத்துக்காக வந்திருந்தேன். நேத்தும் இப்படியே தான். எனக்கு தெரிஞ்சு ரகுவரன் சார் உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். ரகுவரன் சாரோட தீவிர ஃபேன் அது அக்காக்கும் தெரியும். அவர் தான் நீங்கள் சினிமாவுக்கு ஓட வச்சவரும் சரி. ஊர்லேருந்து அக்காவை பார்த்தோன்னே எனக்கு தம்புவை பார்த்த ஞாபகம் வந்துடுச்சு. ராஜ்மோகன் அண்ணாக்கு முதல் ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாகவும் ஒரு மாதிரி துள்ளலாகவும் இந்த நிகழ்வை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி தான் நான் ஆனந்தையும் பார்க்குறேன், நேரில் பார்க்குறேன். படத்தில் இரண்டு பாடல் எழுதி முடித்தாச்சு. இருந்தாலும் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். அன்பரையும் தயாரிப்பாடலும் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஆமாம், அவர் கதை சொல்லும் போது எனக்கு இரண்டு விடயங்கள் ரொம்ப ஆழமாக தச்சது. என்னென்னா சமகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் உறவுக்குள்ள ஒரு விரிந்த பிளவு அப்படிங்கிறது உண்டு. அந்த விரிந்த பிளவு ஏற்படுவது எதனாலும் பார்த்திங்கன்னா ஒரு எளிய விடயங்களால் தான் அது ஏற்படுது அப்படிங்கிறது கண்கூடாக நாம் பார்க்குறோம். அந்த ஆழமான ஒரு பிளவு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து இந்த படம் ரொம்ப சிறப்பாக பேசுது. இப்போ நான் சொல்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொல்ல அவர் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒரு பிரிதல் அப்படி தான் சொன்னார். என்னோடய இந்த பயணத்தில் ஒரு அருமையான பாடலாக எனக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கும். அது நான் இப்போவே சொல்கிறேன். ஏன்னா அது எழுதும் போதே நண்பர் தோழர் ஜீவியோட இசை அது சொல்லவே வேண்டாம். அநீதி எழுதும் போதே சில பாடல்கள் மெட்டுக்கு நம்ம எழுதும் போது நம்மை அறியாமல் நமக்குள்ளே ஒரு விசும்பலும் கேவலும் வரும். அது அந்த மெட்டு கொடுக்குற ஒரு கேவல் ஒரு விசும்பல். அந்த மெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சொற்களை நம்மளுடைய அறிவை பயன்படுத்தாமல் நம்மளுடைய உணர்வு வழியாக அந்த மெட்டுக்குழுக்கிற சொற்களை எடுத்து நம்ம போட்டோமாவே அது காலத்துக்குமான பாடலாக நிற்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முன்னோடிகள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது. கண்ணதாசன் தொடங்கி அந்த மாதிரி ஜீவியோட மெட்டு எப்போ கேட்கும் போதும் சரி, அநீதி எழுதும் போதும் சரி, இந்த படத்துக்கான ரெண்டு பாடல்கள் எழுதும் போதும் சரி, ஒரு சிறப்பை எடுத்து ஒரு வரிகளை போடணுங்கிற மாதிரி இடத்துக்கே கொண்டு போய் விட மாட்டாங்க ரெண்டு பேரும். அந்த மெட்டை கேட்ட மாத்திரத்தில் உள்ளேருந்து ஒரு உத்வேகம் எடுத்து வரிகள் சொற்கள் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த சொற்களை வந்து ஒரு ஒழுங்குபடுத்துகிற வேலையை மட்டும்தான் நான் செய்கிறது. அப்படி தான் ஜீவியோட இசை என்றைக்குமே எனக்கு இருந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் தோழரோட இணையிறது. மற்றபடி அக்காவை பார்த்தது இன்னும் மகிழ்ச்சி. ரோகிணி அக்காவை இளவரசனாக இருக்காங்க மேம். அந்த ட்ரெண்டிங் துர்காவில் எழுதியிருக்கேன் மேம். ஆமாம், அப்புறம் கேமராமேன் அவருக்கும் மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும். இணை தோழர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, ஜிகேபி அப்புறம் விண்ணுலக நாயகனா விண்ணுலக கவி, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போதைக்கு இவ்வளோ தான் சொல்ல தோணுது. அந்த பாடல்கள்லாம் வந்து படலாக வந்த பிறகு இது எல்லோருக்குமான படமாக இருக்கும். இது ஒரு படமாக மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில நுட்பமான அறிவுரைகளாக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி ஷேரிங் அந்த படம் இருக்கும். ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கு. அடுத்து இந்த சிங்கங்களும் சிறுத்தைகளும் நடமாடும் காட்டில் ஒரு புது வரவு. புனிதம் பேசும் மண்ணுலகில் மனிதம் பேச வருகிறார். விண்ணுலகில் இருந்து திரையுலகம் வருகிறார் விண்ணுலகம் கவி. நல்ல கைத்தட்டல் தரலாம். அவர் இந்த படத்தை நாங்கள் லான்ச் பண்ணுறோம். இந்த
அந்த ஷர்ட்டை எங்கே வாங்கினாரோ எனக்கு தெரியல. நன்றிண்ணா. ஹாய், எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்டான ஸ்டேஜ் இது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததே கிடையாது. எனக்கு லாஸ்ட் டைம் நான் பிரகாஷ் ஸ்டுடியோ வந்தப்போ நான் ஆடியன்ஸ் அங்கே தான் இருந்தேன். நெவர் தாட் நான் ஸ்டேஜ் மேலே உட்காருவன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ண வேண்டிய இந்த மொத முக்கியம் என்னை நம்பி இந்த ஒரு இந்த சாங் எனக்கு கொடுத்த எங்கள் டைரக்டர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் ஆன் மீ. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார். அண்டு இதை அக்செப்ட் பண்ண ஜிவி சார், தேங்க்யூ சார். அண்டு யா, நிறையா பேசணுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன், எதுவும் வரல. ஸோ யா, ஆடியன்ஸுக்கும் தேங்க்ஸ் அண்டு தேங்க்யூ. சிலை கோயிலாக அல்ல, ஒரு கலை கோயிலாக இந்த படத்தை மாற்றியிருக்கக்கூடிய நம்முடைய ஆர்ட் டைரக்டர் பிரகதீஸ்வரன் அவர்களை என்போடு அழைக்கிறோம். வாங்க சார். வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நரேன் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்கு மொத்தம் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் டைரக்டர் அண்ட் கேமராமேன், என்னோடய ஒர்க்கை அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னும் நிறையா கற்றுக்கணும், இதில் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை. கேமரா வழியே டிஜிட்டலில் கவிதை எழுதி இருக்கக்கூடிய ஒருவர், இந்த படைப்பினுடைய கண்களாக இருக்கக்கூடிய ஒருவர், நம்முடைய டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி மிஸ்டர் ஜெகதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் நோட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பார்த்தே பேசிடுறேன். ஃபஸ்ட்டு ஆனந்த், ஆனந்த் தேங்க்யூ ஆனந்த். ஏன்னா ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணோம். இது நாங்கள் ஆக்சுவலாக விஷுவலாக பார்க்கும்போது ரெண்டு பேர் அது அந்த ஜேர்னி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம் டேஸ்ட்லேருந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி இந்த ட்ராவல் வந்து இன்னும் ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த். ஜீவ் ப்ரோ தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஜீவ் ப்ரோ வந்து என்னென்னா அவரே ஒரு டிஓபி தான் ஆக்சுவலாக. ஏன்னா என்ன லென்ஸு, என்ன கேமரா, என்ன லைட் வைக்கிறோம் எல்லாமே அவருக்கு தெரியும். எங்கே படிக்கிறாரு எப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக என்ன லென்ஸ் போட்டிருக்கோம், இப்போது எதை புதுசாக வருதுன்னா அதை பற்றி எதாவது பேசிகிட்டு இருப்பார். பயங்கர நாலேஜ் ஆக்சுவலாக. மல்டிபிள் அதெல்லாம் சொல்கிறது எல்லாமே தெரியும் அவருக்கு ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு பர்சன், தேங்க்யூ ஸோ மச். உங்களை அழகாக காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஐஷு, தேங்க்யூ ஸோ மச். சிங்ஸோன் பற்றி பேசினாங்க எல்லாரும், எப்படி இந்த விஷுவலும் சவுண்டும் வந்து பிரிக்க முடியாதோ அது மாதிரி இந்த படத்தில் வந்து இணைஞ்சு இருக்கும். ஆக்சுவலாக சவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக வைக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ரொம்ப நல்லா வந்திருக்கு சிங் சவுண்டு பாருங்கள். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி கதைலாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அடுத்த படம் கதையுமே இதோட வித்தியாசமான கதையை நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல கதை. அவரை பார்த்தீங்களா, ஆக்சுவலாக பிரபு மாதிரி இருப்பார். லைட்டாக சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருப்பார் ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன் கேரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே விமன் பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் ஆக்சுவலாக ஆனந்த். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வீட்டில் உட்காந்து ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வந்து ரொம்ப அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் ட்ரீட் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இளவரசர் சார் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கேரக்டர் ரொம்ப ஆக்சுவலாக பேசப்படணும்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்பி பாய்க்கு அப்புறம் இந்த ரெண்டு மூணு சீன் வந்து பேசப்படணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாட்டு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் லிரிக் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஒரே நிமிஷம் இல்லை, இந்த படத்தை குரட்டை அப்படின்ற விஷயம் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த குரட்டை வந்து ஆக்சுவலாக மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேட்டிங்கன்னா குரட்டைக்கு வந்து பெருசாக ஜென்டரே கிடையாது ஆக்சுவலாக. இந்த ஆம்பளைங்க வந்து ஹாலில் உட்காந்து குரட்டை விடும்போது யாரும் பெருசாக கேட்கறதில்ல. வீட்டில் பெண்கள் பண்ணும்போது தான் என்ன வீட்டில் உட்காந்து குரட்டை விட்டுருக்குன்ற மாதிரி கேட்கும். அதுக்கான விடை வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நீண்ட பாரம்பரியம் கொண்டது தமிழ் சினிமா. சாமி படங்கள், சமூக படங்கள், குடும்ப படங்கள், தற்போது டிஜிட்டல் படங்கள் வரைக்கும் வந்துருச்சு. இந்த தமிழ் சினிமாவினுடைய ஒரு ஆவண காப்பகம், ஒளிப்பதிவாளர், நடிகர், எங்களுக்கு அண்ணன் இளவரசு அவர்களை அன்போடு மேடை கிடைக்கும். ஆவண காப்பாளர் நல்ல போஸ்ட்.
ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மேடையில் இருக்கிற என்னுடைய சக கலைஞர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். தம்பி ஆனந்த் ரவிச்சந்திரன், ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எப்போ பொதுவாக வந்து ஒரு ஊடகம் பார்வை சினிமா அப்படின்னு இருக்கும்போது டைரக்டர் ஒரு டிசைடிங் ஃபேக்டரில் இருக்கவங்க தங்களை நீதிபதிகளாக நியமிச்சுக்கிட்டு தான் ஒரு பார்வை இருக்கும். பொதுவாக அது வந்து குறையாக விமர்சனமாக சொல்லலை. எஸ் நான் அப்படி பார்க்குறேன், மேலேருந்து பார்க்குறேன், இதெல்லாம் இப்படி தெரியுதுன்னு. பட்டு ஆனந்த ரவிச்சந்திரனோட கேரக்டர், அவரோட எமோஷனல் வரும்போது ஒரு அப்பா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆதங்கம் என்ன இருக்கும்னா, எதுக்கு இருக்கிற அந்த அப்பனே தெரியாமல் நிறைய கேரக்டர் நடிச்சிருக்கேன், ஏன்னா காசு வேணும் இல்லை, எதுக்கடா அந்த கேரக்டர் இந்த படத்தில் இருக்குன்னே தெரியாமல் நடிச்சிருக்கேன். அப்பான்னு சொன்னோன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சிது. பட் திருப்பி எனக்கு ஒரு ஒரு ஒன் ஹவரில் வந்து அந்த கேரக்டருக்கான அந்த இந்த என் கேரக்டரும் திருமதி கீதா அவங்களோட கேரக்டருக்குமான ஒரு உறவு முறை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஆர்வமாயிடுச்சு. இதுக்கு அப்போ அவர் சொல்லும்போது மைண்டில் ஒன்று ஏறினது. அப்போ ரெண்டு பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 25-26 வயசில் ஒரு வேலை கிடைக்கணும், படிக்கணும், வேலை கிடைக்கணும், நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு காதலியோ அல்லது தோழியோ அல்லது மனைவியோ ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு எல்லா ஆணுக்கும் ஆசை இருக்குது. நான் ஆணாக இருக்கிறனால ஆண் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறேன். காதலாக இருக்கிற வரைக்கும் சுவாரஸ்யம், மனைவி ஆனதுக்கப்புறம் சுவாரஸ்யம் மாறிடுது. ஏன்டான்னா பொருளியல் வாழ்க்கை வந்துடுது, தேவை இருக்குது, அந்த பார்க்கணும், இதை பார்க்கணும், நிறைய டிபார்ட்மெண்ட் வந்துடும். லவ் இல்லாமல் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே எமோஷனலாக, இன்டெலெக்சுவலாக, சோஷியலாக, எக்கனாமிக்கலாக வர்ற பிரச்சனையை தாண்டி ப்ரெஷ் பண்ணிட்டு அந்த ப்ரெஷ்ஷை ஒழுங்காக எடுத்து வைக்கலைன்னா என்ன எடுத்த இடத்துல வைக்காமல் ஒரு மேனஸ் இல்லாமல் இருக்கானேன்னு மைண்டில் தோணுனா கூட அதை சொல்ல முடியாது. ஏன்னா புருஷன் தப்பானச்சு பானோன்னு பொண்டாட்டி தண்ணி இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூடும்போது, சிலருடைய பிஹேவியர் கூடும்போது, பிஹேவியர் இஷ்யூ இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட கண்டென்ட்டாக ஆனந்த ரவிச்சந்திரன் சொன்னார். சின்ன விஷயந்தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் தான், ஆனால் அது எங்கே போய் நிற்கும், அது எவ்வளோ பெரிய மன வலியை ஏற்படுத்தும், மற்றவங்க பார்வையில் இருக்கும்போது புற பேர் நீதிபதி ஆகி நீ செஞ்சு தப்பு நீ செஞ்சு தப்புன்னு மன உளைச்சலாக்கி சம்மந்தப்பட்டவங்களுக்கே என்னடா பிரச்சனை நமக்குள்ளறன்னு தெரியாமல் போகிற அளவுக்கு இங்கே ஒரு சுற்றுச்சூழல் இருக்குது. ஒரு 30-40 வயசுக்குள்ளே ஆண் பெண்கள் உறவு முறைகளில் நிறையா என் கூட நடிக்கிற பசங்க, சின்ன பசங்களை பார்க்குறேன், நிறைய நண்பர்கள் வீட்டு பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த படத்தோட நிறைய ட்ராவல் ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணிக்கிற முடிஞ்சது. அந்த வேலை ஒரு மெச்சூர்டு தம்பி, நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. எல்லாருடைய சார்பாகவும் எனக்கு நான் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்படி அந்த கதையை ஓகே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இப்போ தான் ப்ரொடியூசரை நான் பார்க்குறேன். கரெக்டான ஏஜில் கரெக்டான ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சினிமா மூலமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தின்னு நினைக்கிறேன். சார், வெரி குட் தம்பி. இந்த அதுக்கப்புறம் வந்து ஊடகங்கள்ட்ட நான் வைக்கிற வேண்டுகோள், இப்போ வந்து போடுங்க அம்மா ஓட்டு, அந்த சின்னத்தை பார்த்து இந்த சின்னத்தை பார்த்துன்னு செய்தி ஊடகங்கள் எல்லாமே வலுவாக வந்து 10 வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியல் போட்டிருக்கும்போது இந்த படத்தை நரேன்ட்ட நான் பேசும்போது, என்ன நரேன் 11ஆம் தேதி ரிலீஸ்ன்றீங்க, இந்த மாதிரி இருக்கு, இல்லை சார் இந்த சிச்சுவேஷன் ப்ரெஷரைஸ்டு அப்படின்னாரு. அது அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியும் சார். நான் உங்கள் சார்பாக வேட்டி கேட்டுக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் இந்த படத்தை பற்றி உங்களுக்கு படம் இந்த படத்தில் நேர்மை இருக்குது, நேர்மையான உழைப்பு இருக்குது, நேர்மையான எமோஷன் இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய எலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, இது மக்களுடைய பிரச்சனையில் நிறையா அலசி ஆராய்ஞ்சிருக்கிற ஒரு உளவியலான ஒரு அப்ரோச் தான் அந்த படம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் இது வந்து வேண்டுகோளாக வைக்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அப்படிங்கிறதான் என்னோடய வேண்டுகோள். ப்ரொடக்ஷனுக்கு நான் வந்து இந்த சிங் சவுண்டை பற்றி ஜி பிரகாஷ்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்களே மியூசிக் டைரக்டர், நீங்களே ஹீரோ. என்னதுன்னா ஒரு மலையாள படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு லைவ் சவுண்டு, ஒரு போலீஸ் கேரக்டர் நான், ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணி சொல்ல சொல்கிறாங்க, என்கவுண்டர் பண்ணி முடிச்சு சொல்லணும், சொன்னதுக்கப்புறம் நான் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு ஆடியன்ஸ் தெரியக்கூடாது. ஆனால் ஏதோ ஒன்று ரியாக்ட் பண்ணும்போது சும்மா சேரில் உட்காந்துட்டு அந்த சவுண்டெலாம் வந்துருச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த சவுண்ட்லாம் வந்திருக்குமா, டப்பிங் இப்போ சின்ன சின்ன விஷயங்களை டப் பண்ணி போகும்போது படம் பிரமாதமாக இருக்குது. ரீரிகார்டிங் கூட படம் பார்த்தா பல வரைக்கும் அந்த படம் சினிமாவாகவே ஆயிடுச்சு. எதுக்காக அந்த லைவ் சவுண்ட் போனோமோ அந்த கான்செப்ட் மிஸ் ஆகிடுச்சு. இதில் ஹீரோவும் அவரே, மியூசிக் டைரக்டர் அவரே, சவுண்ட் இன்ஜினியரிங் அவருக்கு தெரியும். ஸோ அந்த ஃபீல் மிஸ் ஆகாமல் பார்க்க இல்லை இருக்கட்டும். பட் அது அது ஒரு கண்ட டைரக்டர் நீங்களும் புரிஞ்சதுனால அந்த ஃபீல் போயிடாமல் இருக்குன்றது என்னோடய வேண்டுகோள். ஏன்னா அது பெரிய ஏமாற்றம் ஆகிடுச்சு. ப்ரீமிக்ஸிங்கில் வந்து சவுண்டிங் போயிட்டு இந்த லைவ் டப்பிங்கோட ஃபீல் எல்லாம் போயிடுச்சு. அது மாதிரி இல்லாமல் இருக்கணும், ஏன்னா அவ்வளோ பேர் நிறையா உழைச்சிருக்கும். அதனால தான் எல்லா ஹீரோட நடிச்சிட்டேன். அப்கமிங்கில் வந்து வர்ற ஹீரோ கூட நடிக்க முடியும்னு சின்ன ஆதங்கம் இருந்தது. ஐஸ்வர்யா கூட நடிச்சிட்டேன், கணா ரெண்டு கூட நடிச்சிட்டேன். பட் ஜிவியோட நடிச்சதில்லை. இந்த படத்தில் ஒரு அவரோட கொஞ்சம் முறைச்சிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. தம்பி காளி வெங்கட் வரல, வந்தால் நல்லாயிருக்கும். ரோஹினி மேம், பாடலாசிரியர்கள், ஆர்ட் டைரக்டர், முக்கியமாக ஜம்பி ஜெகதீஷ், இப்போ வர்ற தலைமுறை கேமராமேன்கள்ட்ட வந்து ஒரு சின்ன படப்படப்பு டக்குன்னு கோவப்படுறதெல்லாம் இருக்கும், ஏன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன். பட் அதெல்லாம் இல்லாமல் டைரக்டருக்கு வந்து ரொம்ப மாறலாம். ஒவ்வொரு ஷாட்டுக்கு நடுவில் சின்ன சின்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு ரொம்ப மெச்சூர்டாக நீங்கள் டைரக்டரோட ஒர்க் பண்ணீங்க. நான் நிறைய அப்சர்வ் பண்ணி நம்பி இந்த கூட்டணி வந்து இன்னும் வெவ்வேறு ஸ்டைலில் போகணும். நல்லா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
ஆ டைரக்டர் சார், வாழ்த்துக்கள். ஆ மகாலட்சுமி, எல்லாத்துக்கும் அப்துல் நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எலெக்ஷன் நடுவில் எங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு கண்டுக்கோங்க, இது என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். படத்துக்காக பரப்புரையே செய்த அண்ணனுக்கு நன்றி. இந்த சிங்க் சவுண்ட் சாதனை சாத்தியமானது இவரால் தான். ப்ரொடக்ஷன் சவுண்ட் மிக்சர் நல்ல நண்பர் மிஸ்டர் ராகவ் அவர்களை என்போடு மேடை கழைக்கிறோம். அவருக்கு நம்ம ப்ரொடியூசர் மலர் குத்து கொடுத்து மேடை கழைக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு இந்த படத்தில். பார்த்தீங்கன்னா சிங் சவுண்ட் ஏன் பாசிபிள் ஆகுது அப்படின்னா ஸ்டேஜிங் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தது. ஸோ ஒரு சீன் போகிறது முன்னாடி இங்கே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு ஜஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15-20 மினிட்ஸ் ரிஹர்சல் பண்ணிட்டு தான் டேக் போவாங்க. ஸோ ஒரு எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு நம்ம ஒரு தியேட்டர் பிளேயில் ஒரு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஸோ இங்கே என்ன நடக்க போகுது, அதுக்கு அடுத்து என்ன போகுது, அந்த இது வந்து பாசிபிளாச்சு. ஆனந்த் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டர்ஸ் அண்ட் டிஓபி எடிட்டர்ஸ் அண்ட் என்னோடய சவுண்ட் டிசைனர் இன்னொருத்தர் இருக்கார் ஹரி உதய் சார், எல்லாருக்குமே நன்றி. நான் நிறைய படங்கள் சிங் சவுண்டில் வரணும் அண்ட் இது கரெக்ட் டைமாக இருக்குது, நிறைய படம் வந்துக்கிட்டும் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். நாங்கள் அத்துணை பேரும் ஓயாமல் ஓடுவதற்கு ஊக்கம் தரக்கூடிய ஒருவர், களைத்து போகிறவர்களுக்கு தாய்மடி, நல்ல படைப்புகள் தருவதாக சபதம் எடுத்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு தயாரிப்பாளர், ஹாஸ்பிட்டாலிட்டி துறையினுடைய ஐகான், ஹைதராபாத் ஃபுட்பால் கிளப்பினுடைய ஓனர் மிஸ்டர் வருண் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வருகன் வரவேற்கிறோம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். It's the first time I am meeting friends from the film media industry. I'm very comfortable in front of sports media, but I'm very nervous here. But thank you all for coming here today. It's a very special day for all of us. I would first like to thank our creative producer Naren. He's been a long time friend, and because of his confidence I came into the film world, and he's somewhere here. But actually one of the first people we met, or the first time I've heard a narration, was Anand's narration. And it's been a great journey over the last few years. And thank you, Anand. And you know, to put out a first film, you have to be happy and proud of it. And I'm very proud that Dear is my first film in Tamil, and thanks to the amazing team this was possible. To my cast, GV, Aishwarya, thank you so much. It would not have been possible without rest of you, Ilavarsu sir, Rohini ma'am, Geeta ma'am, Nandini, Abdul, Mahalakshmi. Thank you all for the amazing support. We've released two songs and we've got amazing reception. So I think it's going to be another GV musical hit, and we're looking forward to releasing the remaining songs. And you'll have all watched the trailer, and I'm sure you'll like it, and you'll will like the movie when it releases, and we look forward for the support. To all the technicians, lyricists, choreographers, and my team at the Nutmeg office, thank you all. Venkat, Jay, Gokul, Venkat, Shankar, Yuvraj, thank you so much. And I'm really looking forward for the release. Hope you all watch the movie and really like it. And Jagdish, thank you for the amazing work, and wishing everyone here all the very best for the next projects. Thank you. Thank you, sir. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது இருந்தது போல அல்ல. வீட்டுக்கு வீடுலாம் டிவி கூட இல்லை, வீதிக்கு ஒரு டிவி இருக்கும், போய் ₹1 கொடுத்து அதில் ஒரு ஒளியும் ஒளியும் பார்ப்போம். 19 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கல்லூரியில் 2 நண்பர்கள் படித்தார்கள். அவர்கள் கைகளில் கம்ப்யூட்டர் இருந்தாலும் கனவெல்லாம் சினிமாவாக இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பல பஸ்ஸுகள் மாறி வந்து சத்தியம் திரையரங்கில் ஒரு நல்ல படம் பார்த்து செல்வார்கள். வியாழக்கிழமையான சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் உலக சினிமாவை ஓடோடி போய் பார்ப்பார்கள். வியாழக்கிழமையான விகடனில் சினிமா சார்ந்து வரும் செய்திகளை எல்லாம் சேகரம் செய்வார்கள். இந்த 19 ஆண்டுகள் கழித்து அந்த கல்லூரி நண்பர்களில் ஒருவர் இந்த மேடையில் தொகுப்பாளராக இருக்கிறார், இன்னொருவர் இயக்குநராக இருக்கிறார். அவர்தான் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன். அன்று சின்ன பசங்களாக இருந்தப்ப எங்களுக்குள் சினிமா இருந்தது, இன்று சினிமாவுக்குள் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய பரம்பரையிலேயே இதுதான் மிகப்பெரிய பாய்ச்சல். இது எங்க காலம், இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன். இதை சொல்றதுக்காக ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம்.
பெரிய லிஸ்ட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் மேடனால கொஞ்சம் எல்லா பேரையும் அட்லீஸ்ட் எழுதி வச்சிடறேன். அது எல்லாருக்கும் வணக்கம். 2020 ஏப்ரல் ஃபஸ்ட் அன்னைக்கு என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, செத்தும் ஆயிரம் பொன். லாக்டவுனில் வந்த ஃபஸ்ட்டு தமிழ் படம். அப்போது இது சின்ன படமாக தான் இருந்தது, அது ப்ரொமோஷன் பட்ஜெட்லாம் பெருசாக இல்லை. ஸோ இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு நான் பர்சனலாக மெசேஜ் மெயிலெலாம் அமிச்சு அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன், நிறைய பேர் ரிவ்யூ பண்ணால். அது அதுதான் ஒரே ரீசன் அந்த படம் வந்து வெளில தெரிஞ்சது, அதனால தான் நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே. ராஜ்மோகன் சொன்ன மாதிரி சாய்ராமில் தான் இன்ஜினியரிங் பண்ணோம். அந்த சுத்தமாக நாங்கள் இந்த மேடையில் மீட் பண்ணுவோம்னு நான் எதிரே பார்க்கல, பட் இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது ஃபஸ்ட்டு கால் அவனுக்கு தான் நான் பண்ணேன். அவரும் ஒரு டைரக்டர். ஸோ அதனால் தேங்க்யூ ராஜ், நீ வந்து வந்து தொகுத்ததுக்கு. ஸோ லாக்டவுன் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 week 10 days கழித்து தான் இந்த ஸ்டோரி எனக்கு வந்தது ஐடியாவா. 2020 எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை நான் எப்பயுமே என்னோடய ஸ்கிரிப்ட் எல்லாமே நரேன் கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் மோர் லைக் அ வெல் விஷர் ஃபார் மீ. அவர் கேட்டு சொன்னது இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகும், இது நம்ம டெவலப் பண்ணலாம் சொல்லி அடுத்த ஒரு 15-20 days ஒரு ஓரளவுக்கு எழுதி நரேன் மூலயமா தான் வருண் நான் மீட் பண்ணேன். இங்கே சென்னையில் மீட் பண்ணோம். அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நரேஷன் அவருக்கு. ஸோ அதனால் அவர் அது வரைக்கும் அவர் படமே பார்த்ததில்ல. அவர் எனக்கு தெரிஞ்ச லைஃப்பில் ஒரு 2 படம் தான் பார்த்துருப்பாரு. எப்படி இதுக்குள்ளே வந்தாருன்னு தெரில. அந்த கேட்டால் நான் இது வரைக்கும் படமே பார்க்கல, சரி நீங்கள் கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. எனக்கு அதுவே ஒரு மாதிரி, சரி இது எப்படி இவர்கிட்ட சொல்லலாம், இது ஒன்லைனாக சொல்லணுமா. ஸோ ஃபுல் கதையை ஆக்சுவலாக கேட்டார், கேட்டு ஹி லைக் இட். அவரோட ப்ரொடக்ஷனில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சைன் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு படம் ஐ மீன் இங்கே. பட்டு எவென்ச்சுவலி அது என்ன ஆயிடுச்சுன்னா தள்ளி தள்ளி போய் இப்போது இங்கே வந்தது. ஸோ நரேன் நான் இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா அவர் இல்லைனா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஸோ நரேன் வேறவர் யூ ஆர், அவர் வெளில நிற்கிறார் நிற்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வருண் வந்து அவர் இப்படி பேசிட்டு போயிட்டார். ஆக்சுவலாக ஆல்தோ அவர் ஃபஸ்ட் டைம் சினிமா அப்படின்னு சொன்னாலுமே ஹீ இஸ் அ வெரி பேஷனேட் கை. ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணோன்னா ஹீ கோஸ் டீப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரெய்லரில் ஒரு வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அது வந்து அந்த ஐடியா கொடுத்தது அவர் தான். ஸோ இஸ் நாட் லைக் சும்மா நான் வந்து ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் வந்து எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு தாண்டி இஸ் க்ரியேட்டிவ்லி இன்வால்வ்டு, மோட்டிவேட் பண்ணுவார். ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து நாங்கள் நாட் ஒன்லி வருண், அபிஷேக் அண்ட் பிருத்திவிராஜ் ஆல்சோ, அவங்க தே ஹவ் இன்வெஸ்டட் ஆல் இன். ஆல்தோ அவங்க வேறு வேறு பிஸ்னஸ் பண்ணாலுமே ரிலீஜியஸ்லி அவங்க இதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வருண் ஃபார் பையிங் மை விஷன், ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரோமியோ பிக்சர்ஸ், ராகுல் பிரதர் அண்ட் ஓவர்சீஸ் பார்ட்னர் டென்கோட்டா அண்ட் சிம்பா, தேர் டேக்கிங் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ யா, ஸோ எனி படத்தோடைய ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் வந்து அதோடய ஃபர்ஸ்ட் லுக் தான். இந்த படம் நான் சைன் பண்ணும்போதே நான் வச்ச ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து கோபி பிரசன்னா தான் என்னோடய டிசைனராக இருக்கணும்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கான்செப்டோட தான் இது பண்ணோம். அண்ட் சுதர்ஷன் தான் ஷூட் பண்ணார். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்போ கூட பேசியிருந்தோம் விஷுவல்ஸாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேம்பெயின், ரொம்ப கான்செப்சுவலாக இது ஒரு நான் அட்வர்டைசிங்லேருந்து வந்ததுனால பிராண்டிங்காக அதை ட்ரீட் பண்ணோம். ரொம்ப எப்படி சிம்பிளாக சொல்லணும் ஆனால் விஷயம் கன்வே பண்ணுங்கிறது தான் ஐடியாவாக இருந்தது. ஸோ தேங்க்யூ கோபி ஃபார் இது. அண்ட் லிரிசிஸ்ட் கார்த்திக் நேதா அன்பர், நான் இது வரைக்கும் அன்பரே அன்பரே இப்போ போட்டாலுமே ஒரு 10 வாய்ஸ் நோட் வரும், அன்பரே அன்பரே நான் அனுப்பிச்சிடுறேன்னு. அவர் வந்து இதில் அவர் சொன்ன கண்ணாடி நிலவேன்னு ஒரு சாங் இருக்கும், அது கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு சாங்கு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சாங் அது. வேற லிரிக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தார். அதுவும் ஏலோ ஏலோன்னு ஒரு ஒரு ட்ராவல் சாங் ஒன்று வரும் இடுக்கியில், அது மலையாளம் கொஞ்சம் கலந்து இருப்பார். ரொம்ப தேங்க்யூ கார்த்திக். ஜிகேபி ப்ரோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த 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 படத்தோடைய ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு சாங் வந்து நான் அவருக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், மீட் பண்ணி ஃபுல் கதையும் நான் நரேட் பண்ணியிருந்தேன். அதுவே அவருக்கு வந்து அதாவது சொன்ன மாதிரி சுச்சுவேஷன் சொன்னால் இல்லை நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க, ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவர் கனெக்ட் ஆகும். லிரிசிஸ்ட் எப்பவுமே அந்த வார்த்தையில் வச்சு தான் அடுத்த வார்த்தை எழுதுவாங்க. ஸோ ஏதாவது ஒன்று கிடச்சிடாதான்னு ஒரு இதில் சொன்னேன். தேங்க்யூ. நெஞ்சோடு நீன்னு ஒரு சாங் எழுதியிருக்காரு, சூப்பரான ஒரு மெலடி அது. அது ஸோ இந்த ரெண்டு மெலடியுமே அடுத்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆனால் உங்கள் ரிசப்ஷன் என்ன அப்படின்னு. ஏகாதேசி சார் வந்து ஒன்று எழுதியிருக்காரு, மஜா வெட்டிங் அவர் தான் எழுதினார், இன்னைக்கு வரல. அறிவு பிரதர் வந்து ஒன்று ஸ்லீப்பிங் பியூட்டின்னு ஒரு சாங், அது ரொம்ப ஃபன்னான ஒரு சாங்காக இருக்கும், கான்செப்ஷுவலான சாங், இந்த கதையோடு ஒரு ஒத்து போகும்.
அப்புறம் விண்ணுலக கவி அவனை வந்து நான் சாரி அவரை வந்து நான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட் ஹர்ஷத் அவர் மூலமாக தான் தெரியும். ரொம்ப கேஷுவலான அந்த தலைவலி அவர் தான் எழுதினார். வித்தின் ஹாஃப் அன் அவர் தான் அவரால் அப்படி அப்படியே அது அவர் ரொம்ப அந்த கலோக்கியலான ஒரு லாங்குவேஜில் ஈஸியாக கேப்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு இது. ஜிவி சாருக்குமே அந்த லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சமான அது இவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு அந்த லிரிக்ஸ் ரொம்ப காரணம். தேங்க்யூ கவி ஃபார் இது. ஸோ யா ஸோ என்னோட க்ரூ நான் சொல்லிடுறேன். ஜக்தீஷ் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் 2015-16 அப்போது வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் கிம்பல் இந்த ஃபஸ்ட்டு வந்த டைமு அப்படின்னா என்னென்னு கூட சினிமாவில் புழக்கம் இல்லாதது. ஸோ நாங்கள் பாட்டு நானும் அவரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவரும் அட்வர்டைசிங்கில் தான் இருந்தார். சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் சிங்கிள் ஷார்ட்டில் ஒன்று எழுதலாம் சொல்லிட்டு ஒரு 11 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதி சைதாபேட்டில் பர்மிஷன்லாம் அப்போ எதுவுமே இல்லை. நாங்கள் பாட்டு அப்படியே உள்ளே போகிறோம் கிம்பல் எடுக்கிறோம் ஒரு 10 ஆர்டிஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. அந்த படம் வெளில வருமானே தெரியாமல் ஃபுட்டேஜ்லாம் எடுத்துகிட்டு போய் சண்டை போட்டு ஏதாவது பண்ணலாம் சொல்லி அப்படி ஆரம்பிச்சது. அவர் என்னோட முதல் படம் செத்து மாயிருப்பேன் அவர்கிட்ட தான் கேட்டிருந்தேன். அவரால் இப்போது வேற ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல. ரொம்ப பெரிய ட்ராவல் ஏதாவது இந்த மாதிரி ஒரு மேடை கிடச்சிடாதா அப்படின்னு ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா இந்த படத்தோடைய எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முடியும் போது கண்ணில் டப்புன்னு ஞாபகத்தில் வருது அவர் விஷுவல்ஸ் தான். நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படம் இவ்வளோ சூப்பராக விஷுவலாக வரதுக்கு. ஏன்னா ஒரு ட்ராமா படம் வந்து கேப்டிவேட் ஆனால் ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு விஷுவல் தான் ஃபஸ்ட்டு அதுதான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷுவல்ஸ் எஸ்பெஷலி ஐஷுவா அழகாக காட்டியிருக்காங்க. இல்லை அவங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன ரொம்ப நல்லா காமிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதனால் ஸோ தேங்க்யூ. எனக்கு சிங் சவுண்ட் மேலே ஒரு சின்ன ஃபேசினேஷன் இருக்குது. ஏன்னா எனக்கு பர்சனலாக டப்பிங் வாங்க தெரியாது. ஸோ அதனால் வந்து எனக்கு நானும் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா ஆக்டர்ஸ்க்கு வந்து அது ரீக்ரியேட் பண்ணுறது ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஏன்னா அது நடிச்சிடலாம் திருப்பியும். ஏன்னா ஒரு க்ளோஸ் ரூம்குள்ளே அந்த ஒரு சீனை பார்த்துட்டு ஓகே பழனுமா ஓகே சொல்லிட்டு அவங்க அது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய ஆக்டர்ஸ்னால வராது. ஸோ இந்த படம் ஒர்க் ஆகணும்னா சிங் சவுண்ட் தான் முடிவு பண்ணி. ஏன்னா அதுக்கு ஒரு தனி ஏன் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம்னா அதுக்கு ஒரு தனி ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. சும்மா நம்ம போயிட்டு ஆக்ஷன் கட் சொல்ல முடியாது. ஒரு சினிமாட்டோகிராஃபராக வந்து நான் வைடு வைக்க போகிறேன்னா பூம் கேமரா பூம் மைக் எங்கே வைக்கணும் எவ்வளோ லேபிள் வைக்கணும் இது வந்து ஒரு பேசிக்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லொக்கேஷனில் வந்து பக்கத்தில் சவுண்டு கேட்குமா. நான்லாம் ப்ரொடக்ஷன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ப்ரொடக்ஷன் அந்த இவங்கெல்லாம் க்ளீன் பண்ண அவங்களாம் இருப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போதே இதை எங்கே செட் பண்ண போகிறீங்க இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வச்சுருங்க அப்படிமே சார் அங்கே பர்மிஷனே இல்லை சார் அப்படின்னு. ஏன்னா அவங்க லைட்டாக ஒரு டம்ளர் எடுத்து இப்படி வச்சா அந்த சவுண்டு வரும். ஜிவி சார்லாம் நடிச்சுட்டு சார் சூப்பராக இருக்குது சார் ஒரே ஒரு 1 மோர்னா ஏன்டா அப்படின்னா இல்லை ஒரு டம்ளர் சவுண்டு கேட்டுச்சு என்னென்ன டே ஏன்டா அதெல்லாம். ஏன்னா ஆக்டர்ஸுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அது ஒரு ட்ரைனிங்கான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நல்லா நடிக்கிறத தாண்டி கூட இருக்கிறவங்க வந்து கரெக்டாக இருக்கணும். யாராவது ஒருத்தன் மொபைல் வச்சுருவான் ஒரு சின்னதாக ஏடிஸ்லாம் ஃபஸ்ட்டு போனோன்னே செட்டில் தான் இருக்கும் தயவு செஞ்சு மொபைலில் சைலண்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பேசிடுவாங்க. படவா கோபி சார்லாம் வந்து ஃபஸ்ட்டு சிங்க்னே அவருக்கு தெரியாது அவர் நடிச்சிருக்கிறதுல சூப்பரான கேரக்டரு. அவர் நடிச்சுட்டு வெளில போயிட்டு அப்பாடா நான் நடிச்சிட்டேன் ஏ எங்கடா ஜூஸ் எங்கடா அப்படின்னு நான் ஷார்ட் போயிட்டு இருக்கேன் அதனால என்னடா டப்பிங்கில் பார்த்துக்கலாம்டா அவருக்கு தெரியவே தெரியாது. திருப்பியும் அந்த ஷார்ட் அப்படின்னா சிங்கிள் ஷார்ட் கீழேருந்து கோர்ட்லேருந்து நடந்து வந்து மேலே பேசி ஜிவி சாரும் அவரும் போகணும். எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஜிவி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேசினோடனே ஜிவி ஐயோயோ திருப்பி நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 7 டேக்கு ஃபுல்லாக நடந்து அவர் மூச்சு வேற வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்டர்ஸுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஏன்னா அது ரிஹர்சல் பண்ணணும் நிறையா. நாங்கள் வந்து அதான் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் போகுதுன்னா ஓகே முன்னாடியே வந்து இங்கெல்லாம் தான் கேமரா போகுது மூமெண்ட் இப்படி தான் இருக்குது. நிறைய சிங்கிள் ஷார்ட் இருக்குது இதில் அதனால தான். அது வந்து பண்ண ராகவ் இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ராகவ். ஏன்னா இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முடியும் போது வெளில வந்ததுக்கப்புறம் பேசக்கூடிய ஒரு முக்கியமான இதுவாக நீங்கள் இருப்பீங்க ராகவ். ஏன்னா அவர் நிறைய இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாரு. கூழாங்கல்னால் அவர்லாம் பண்ணுது. இப்போ கொட்டுக்காளி கூட அவர் தான் இப்போது போனார். எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் டிசைனர்ஸ் அண்ட் அவர் கண்ட்ரியில் அவர் தான் நான் சொல்லுவேன். யா ஆக்சுவலாக ரூகேஷ் என்னோடய எடிட்டரு அவர் எப்படின்னா அந்த கல்யாண மண்டபத்தில் வந்து சும்மா நான் மொய் எழுத வரேன் சொல்லி ஃப்ரெண்டாகி கடைசியில் மாப்பிள்ளையான கதை மாதிரி தான் அவர். அவர் வந்து ஆக்சுவலாக உள்ளே வரும்போது ஃப்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் ஆனார். அதுக்கப்புறம் சரி நீங்கள் ஸ்பாட் எடிட் வாங்க அப்படின்னும்
ஸ்பாட் எடிட் வந்துட்டு கடைசியில் அவர் எடிட்டர் ஆகி இப்போ ஆக்சுவலாக எங்கள் மேடையிலே இல்லை, ஏன்னா அவர் இன்னும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. எங்களுக்குள்ள ஒரு ஐடியாலஜிக்கல் மேட்ச்சு, எங்களோட இப்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவர் ஆகிட்டார். இப்போது ஆக்சுவலாக இன்னும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் பிரகதீஷ் ஆக்சுவலி இது அவர் டெபியூ ஃபிலிம். ஐம் ஸோ ஹாப்பி அவர் இந்த படத்தில் அசோசியேட் ஆனது. இதில் வந்து ஒரு பெட்ரூம் செட் ஒன்று போட்டிருப்போம், ஆனால் அது இது வரைக்கும் பார்த்தது யாருமே அது செட்டு மாதிரி ஃபீலே ஆயிருக்காது. ஏன்னா ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ட்ராடினரி பட்ஜெட்ஸ் லேவிஷ் அப்படிலாம் இல்லை. இது இது இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்னா அதில் இப்போ தலைவலி செட்டெல்லாம் ஆக்சுவலாக அது வந்து லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணி போனது, ஆனால் அப்படி தெரியவே தெரியாது. அவரோட எஃபர்ட் வந்து அவ்வளோ இருக்குது இந்த படத்தில். ஏன்னா அவர் இதில் எப்படியாவது நல்லா பண்ணினோம்னு ஒரு ஒரு நாளும் ட்ரை பண்ணுவார். பிரகதீஷ் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய ஒர்க்கு பண்ணதுக்கு. யா அண்ட் விஎஃப்எக்ஸ் இதில் இனிவன் பண்ணியிருக்காரு, கௌதம் பண்ணியிருக்காரு, தேங்க்யூ ஃபார் தட். ஸோ யா இப்போது வரேன். சின்ஸ் சிங்ஸ் ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் தான் முடியும். சில பேர் வந்து சில ஆக்டர்ஸ் வந்து ப்ராம்ப்டில் தான் சில பேர் நடிப்பாங்க, அது அது அவங்களுடைய இது. இதில் ப்ராம்ப்டே பண்ணக்கூடாது. அதனால் நான் ஒரு ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது இவங்க வந்து ப்ராம்ப்ட் இல்லாத ஆக்டர்ஸாக என்னால் போகவே முடியும். என்னோடய ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் நரேட் பண்ணது ஐஷுக் தான் நான் ஃபஸ்ட் நரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் போய் பேசினது வந்து ரோஹிணி மேம் கிட்ட தான். எனக்கு பயங்கரமான பயம், ஏன்னா அவங்க ஒரு டைரக்டரு, அவங்க சிங் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அவங்க, ஏன்னா எனக்கு ஜென்ரலாக வந்து கதை வந்து நான் ஃபுல் கதையை தான் எனக்கு சொல்லி பழக்கம். யூஸ்வலாக கேரக்டர்னால் எல்லோரும் அவங்க கேரக்டர் மட்டும் ஒரு நாலு எக்ஸ்ட்ராவாக போட்டு சொல்லிடுவேன், அப்போ தான் ஓகே சொல்லுவேன். எனக்கு அது மாதிரிலாம் வரவே வராது, ஏன்னா இது எப்படி நரேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஃபுல் கதையை நான் சொல்லி ஷி அனலைஸ்ட் இட் ஒன் டே எடுத்துக்கிட்டாங்க. ஷி கேம் பேக், அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் அந்த கேரக்டர். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார், தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். ஏன்னா சச் லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய இந்த ரெண்டு மூணு சீன்லாம் எக்ஸ்ட்ராடினரி. நேற்று கூட நாங்கள் மிக்சிங்கில் பார்த்தோம், ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்குது, ஐஷுவோட ஒரு சீன் இன்னி கூட பேசியிருந்தோம், ப்ரில்லியண்ட். அது ஆக்சுவலாக அவங்களுடைய சீனாக ரொம்ப நார்மலான டைலாக்ஸ் தான் இருக்கும். இவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க இவங்க எலிவேட் பண்ணது, ஆக்டர்ஸ் எலிவேட் பண்ணது வேறு லெவலில் இருக்கும். எங்கே பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக மாய்ஸ்ட் ஆகி கொஞ்சம் கண்ணில் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணது. ஒரு சீன் ஒன்று வரும், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாமல் போகும். எங்களுக்குள்ளே டிஸ்கஷன் என்ன இருந்ததுன்னா, ஆனால் நான் எப்படி நடிக்கணும், நான் என்னால் ஓவர் ஆக்டிங்காக பண்ண முடியாது, இந்த இடத்துல நான் இப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா இவங்க ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஆல்சோ, ஷீஸ் டைரக்டர்னால அவங்களுக்கு தெரியும் ஓகே இங்கே தான் கேமரா இருக்கனால இவ்வளோ தான் நடிக்க முடியும்னு. ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ மேம், தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட். தலைவாசி விஜய் சார் ஆக்சுவலாக இன்றைக்கி அவரால் வர முடியல, அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவர் எப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு போனோடனே டே மச்சி வாடா அப்படின்ட்டாரு. நான் ஃபஸ்ட்டு போய் சார் தான் நான் கூப்பிட போனேன், டேய் வாடா மச்சி என்னடா சாப்பிட்ற அப்படின்ட்டாரு. அங்கேயே எனக்கு வந்து இவர் எப்படி நான் கூப்பிட்றதுனே தெரில எனக்கு. ஆனால் அவர்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒரு டைம் சொல்லிட்டா அவரை விட்டுருணும், ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் கூட அப்படியே முறைப்பார், அங்கேயே தெரிஞ்சிடும் ஐயோ இதுக்கப்புறம் டேக்கே வராதுன்னு. பட் ஸ்டில் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு நிறைய சீன்ஸு. ஆக்சுவலாக ஜிவி சாரோட ஒரு சீன் இருக்குது, நல்லா பியூட்டிஃபுல்லான சீன், ஒரு ஃபாதர் சன் சீன், ஒரு ஆக்வர்டான. யூஸ்வலாக ஒரு அப்பா பையன் கான்வர்சேஷனே வந்து எப்பயுமே ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அது நல்லாவே இதுவாச்சு. இளவரசு சார், அதான் நான் ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி நான் கதை நரேட் பண்ணது அரை மணி நேரம் தான். ஆக்சுவலாக கதையை தாண்டி நாங்கள் பேசினது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம் அங்கே உட்காந்து. அவர் அதில் நிறைய சொன்னார், ரிலேட் பண்ணிவிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் சொன்னார், எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஹி வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அதில் அவர் சொன்ன மாதிரி இவர் மற்றவங்களாம் ஒரு 10 சீன் 20 சீன் நடித்தாலே ஒரே ஒரு சீனில் ஸ்கோர் பண்ணிட்டு போவார். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாரும் அந்த ஒரு முள்ளங்கி வெட்டுற சீன் ஒன்று வரும் சார், அது நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சது படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பா, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் அப்பா வந்து எனக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ சூப்பராக நடிச்சிருந்தீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். யா காளி என்ன இன்னைக்கு வரல, கால் பண்ணியிருந்தாரு. பயங்கர ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்டில் ஆரம்பித்து போகிற ஒரு கேரக்டர், ரொம்ப ரொம்ப மெத்தட் ஆக்டர் அவர். ஆக்சுவலாக ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அவர் ஒரு மாதிரி தூங்க ஒரு கோபமாக இருந்து அடி வாங்கி ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கிற சீனு. நிஜமாகவே அவர் ப்ரீவியஸ் டே அவர் ஒரு மாதிரி தூக்கம் இது பண்ணி இங்கே வந்து கேரவனில் தூங்காமல் ஒரு மாதிரி அந்த மூட்லேயே இருக்கும். இஸ் அ மெத்தட் ஆக்டர் அவர். அவர் செட்டில் வந்து அப்படியே அந்த டோன், இந்த டோனில் இப்படி தான் பேசணும், அந்த டோனில் தான் பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ இங்கே இருந்து தான் எல்லாம் இருந்திருக்கும். தேங்க்யூ காலினா. அண்ட் கீதா மேம், தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இது. அண்ட் நந்தினி, அப்துல், மகாலட்சுமி எல்லாருக்கும் இது.
ஸோ யா கமலேஷ் கமலேஷ் ஆல்சோ பண்ணியிருக்கான். தேங்க்யூ கமலேஷ் சின்ன பையன், யா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ யா, ஸோ என்னோடய மெயின் வரேன் ஐஸ்வர்யா. இப்போ தான் வந்துருக்கேன், என்ன முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு, அதான் லாஸ்ட். சாரி, இல்லை ஆக்சுவலாக அது பெரிய ஜேர்னினால ஐம் சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஐஸ்வர்யா வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் நான் சொன்னேன், அவங்க வீட்டில் போயிட்டு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப இன்டிமிடேட்டிங்கான ஒரு வீடாக இருந்தது, ஏன்னா உள்ளே போகும்போதே வந்து ஒரு 60 அவார்டு வச்சுட்டாங்க ஃப்ரெண்டில். ஏதாவது கதவை திறந்தாலே அவங்க ஃபேஸு ஒரு 8 படம் இருக்கும், ஒரு 40-50 அவார்டு இருக்கும். ஸோ உள்ளே போகும்போதே நீ பாரு, நல்ல கதை இருந்தால் தான் நீ உள்ளே வா, இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே போய் உக்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை, அவங்கக்கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. என்னால் வந்து ஒரு அரை மணி நேரம் மேலே ஆக்சுவலி நரேஷனே பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம். அது அவங்களே கையால் போட்டு கொடுத்து நான் இன்னுமே எங்கள் ப்ரொடக்ஷனில் நாங்கள் எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அவங்களோட அந்த காஃபி தான். அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு தடவை வேணால் அவங்க வீட்டுக்கு போனால் தெரியும். யா நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலாக, அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி. நான் இவங்க ஷி மேட் மை ஆக்டிங்லாம் ரொம்ப செட்டிலாக ரொம்ப இதுவாக வச்சுப்பாங்க. செட்டில் எப்படின்னா பத்மா மாதிரி தான் இருப்பாங்க, உள்ளே வரும்போதே அப்படி தான் பேசிட்டு வருவாங்க, கெட்ட வார்த்தை இல்லை, பட் ஆனால் ஆட்டிடியூடாக அப்படி தான் வருவாங்க. உள்ளே வரும்போது பத்மாவாக இருக்கும் செட்டு, ஆ ஓகே ரெடி 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 அப்படி சொல்லிட்டு டப்புன்னுவாங்க. அப்படின்னும் போது ஒரு ஷீ கிவ்ஸ் அ பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து சிங்கிள் ஷார்ட் சீன்ஸ் நிறையா, ஸோ அதனால் அவங்க நடிச்சே ஆகணும், ஓபி அடிக்க முடியாது அந்த மாதிரியான. இல்லை இல்லை ஓபி அடிக்கிறதுனா நான் இல்லை 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 ரோஸ்ட் இல்லை, நல்லா தாங்க பேசிகிட்டு இருக்கேன், எங்க ஃப்ளோ தடுக்கிறீங்க. ஸோ ஸோ யா, ஸோ ஆக்சுவலாக இதில் அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதில் வந்து சி போத் நான் இல்லை இல்லை நான் இதில் வந்து கடைசியாக ஒரு படத்தோட எண்டில் ஒரு சீன் வரும், நான் இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஒரு 5500 தடவை சொல்லிட்டாங்க, இது நீ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியே ஆகணும், இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன். ஒரு கடைசி இல்லை இல்லை ஒன் ரிய இது சீரியஸ் நோட், அவங்க கடைசியாக ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும் அந்த இருக்குது அந்த சீனை. ஐம் ஷுர் அது வந்து இல்லை, ஐம் ஷுர் நீங்கள் படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோடு போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்க தான். அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான், இது வந்து நான் வந்து நான் சொல்லிக்கிறேன். இல்லை நிறையா ஆக்சுவலி ஷீ ஹெல்ப்ட், ஃபஸ்ட்டு ஒரு வேர்ஷன் சொல்லியிருந்தோம், அதை அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. திடீர்னு காலில் எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க, ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்டில் இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, திருப்பியும் இன்னொரு ஸ்க்ரீன் பிளே இதுட்டே போனோம், பட் இட்ஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன், அதுக்கு அவங்களோட டிரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேறு வேறு வெர்ஷன்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஐஷு ஃபார் புஷிங் மீ, ஏன்னா இந்த வெர்ஷன் எதுன்னு நீங்கள் தான். இல்லை உங்கள் அஃப்கோர்ஸ் யா, இப்போ ஷீஸ் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர். இல்லை இது இதை அவங்க எழுதி கொடுத்தது தான், இதோ ஆக்சுவலாக அவங்க. ஸோ இல்லை அதான் ஷி என்னென்னா எவ்ரிடே ஐம் ஷுர் வருண் வில் ஆல்சோ அக்னாலேஜ் இந்த படம் வந்து நிஜமாகவே எவ்ரிடே ஷீ கீப்ஸ் நல்லா போதா, பட்ஜெட்டில் இருக்கா, படம் முடிஞ்சதுக்கப்புறம் சேல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே, ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷி ஹஸ் ஹெல்ப் புட் ஃபார்வர்ட். நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க, ஐம் ஷுர் எவ்ரி ஃபிலிம் ஷீ டஸ். ஏன்னா அவங்க இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்போல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அது அவங்களோட படம் தான் அது. எனி ஃபிலிம் இஸ் அ ஃபிலிம், எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சு செஞ்ச டேரக்டரில் பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன். அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க ஐம் ஷுர் ஷீனு. அண்ட் நவ் கமிங் டு ஜிவி, ஸோ ஸோ ஜிவி வந்து ஆக்சுவலாக ஜிவிட போகிறேன்னா ஓகே, ஜிவி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில், ஏதோ வந்து இந்த சஞ்சய் ராமசாமி மாதிரி ஃப்ளைட்டில் மீட் பண்ணி ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. அவர் வந்து ஓ இவங்க கொடுக்குறாங்கன்னா 20 நிமிஷம் வரும், அதில் ஒரு 5 நிமிஷம் கட் ஆகிடும், 15 நிமிஷம் தான் இதில் இருக்கும். ஃபீமேல் சென்ட்ரிக் படம் நம்ம நோ சொல்லிடலாம், வாங்க ஆனந்த் அப்படின்னாங்க. நோ அவங்களே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து நோ தான் சொல்ல போகிறாருன்னு. பட் ஃபஸ்ட் ஆஃப் கேட்டுட்டு அவர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் கேட்டுட்டு சொன்னார், ஆனந்த் நான் பண்ணுறேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நீங்கள் செகண்ட் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்னாரு.
அதுக்கப்புறம் எனக்கு கதையே சொல்ல வேணான்னு நினச்சேன், அதான் ஓகே சொல்லிட்டீங்களே அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலாக ஐ ஃபீல் வெரி, எனக்கு என்னென்னா என் படத்துக்கு ஜிவி மியூசிக், நான் வந்து என்னோடய பிளேலிஸ்டில் மெலடி நிறைய மெலடிஸ் எனக்கு வந்து அவரோட தான் இருக்கும். சிலலாம் நான் கேட்பேன், எப்படி சார் பிறைத்தேடுமையெல்லாம் பண்ணீங்கன்னா, அது வந்து சும்மா நான் காஃபி குடிச்சிருக்கும் போது 10 நிமிஷம் பண்ணிட்டேன் பண்ணுற மாதிரிலாம் சொல்லுவார். எப்படிங்க உங்களால் அது ரொம்ப அது வந்து மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக சொல்லுவார், பட் அவரோட இம்பேக்ட் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் என்னுடைய படத்துக்கு இப்போ ஒரு 7 சாங் இருக்குது, 8 சாங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒருத்தர் என்கூட படம் ஒர்க் பண்ணிக்கா, ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட். ஏன்னா என்னோட பிளேலிஸ்டில் இது கண்டிப்பாக டியர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும், இந்த மெலடி ஐ லுக் ஃபார்வர்ட் டு உங்ககிட்ட காட்டுறதுக்கு. தேங்க்யூ ஜிவி. அண்ட் அதான் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி செட்டில் வந்து அவங்க ரெண்டு பேர் தான் பேசிட்டு இருப்பாங்க, என்ன லென்ஸு, இந்த வீடியோ பார்த்தியா, இந்த கேமரா, எனக்கு ஒன்றுமே புரியாது. நானும் ஐஷும் வந்து பிரியாணி என்ன சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ இவங்க வந்து இவர் வந்து நான் செட்டில் இங்கே சீன் முடியும், இந்த செட் போவார், ஒரு யாரோ டேரக்டர் வந்திருப்பாங்க, நரேஷன் கேட்பார், அதுக்கப்புறம் கட் பண்ணால் அந்த டேரக்டர் போனதுக்கப்புறம் கேரவனில் வந்து யார் கூடயோ உட்காந்து மியூசிக் உள்ள ஒரு பியானோ இதுவும் எடுத்துகிட்டு வந்துடுவார், மியூசிக் போடுவார். அப்புறம் இப்போ பார்த்தா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு படம், இப்போ கட் பண்ணால் இப்போ ஹிந்தியில் நடிக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் கேப்பில் ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் தான் நினைக்கிறேன். இப்போது சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு, ஏன்னா எனக்கு இந்த ஒரு படம் இதுவே என்னால் வந்து வெளில வந்து இது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு இது எப்படி முடியும்னே தெரில. ஐ திங்க் ஹி காட் அ பிரில்லியன்ட் டீம், அவரோட டீம் எஸ்பெஷலி ஜோசன்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீம் இருந்தனால தான் ஐ திங்க் இஸ் பாசிபிள் ஃபார் ஹிம். ஏன்னா நாங்கள் கம்போசிங்லாம் உட்காரும்போது ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes தான் ஒரு சாங்கு, அது வெளியில் வந்து அது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருதுன்னா ஐ திங்க் ஹி காட் அ வெரி பிரில்லியன்ட் டீம் ஆஃப் பீப்புள், இல்லாட்டி இது வாய்ப்பே இல்லை. ஸோ அண்ட் ஆக்டிங் நான் சொல்கிறேன், ஹீ இஸ் லைக் அ ஐஷு வந்து ஒரு நேச்சுரலாக நான் அதான் சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியாக அப்படியே பண்ணிடலாம். ஜிவி இஸ் அ வெரி பேஷனேட் அண்ட் செட்டுக்கு வரும்போது ஸ்கிரிப்டோடு தான் வருவார், படிச்சுட்டே இருப்பார். ஒரு ஷார்ட் போகும்போது அப்படியே ஒரு நான் பார்ப்பேன், ஹீ இஸ் லைக் இது அண்ட் ஷார்ட் வந்து மொபைலில் வச்சுருப்பார், ஓ இதுதான் ஷார்ட்டா, இதுதான் கேமரா, ஓகே இது ப்ரீவியஸ் ஷார்ட். அவர் ஹீ ட்ரைஸ் டு பெட்டர் ஹிம்செல்ஃப் இன் எவ்ரி ஷார்ட் எவ்ரி இது. இதில் வந்து நிறையா ஐஷுக்கும் ஜீவிக்கும் 2-3 இடத்துல சிங்கிள் ஷார்ட் இருக்கும், இட் இஸ் அது வந்து கொரியோகிராஃபி, இவ்வளோ ஒன்று சின்ன இடத்துல ஒரு பெட்ரூம்குள்ளே ஒரு நடக்கிறதுலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அது அவருடைய பாடி லாங்குவேஜ் த வே அந்த கண், ஏன்னா ஒரு நம்ம வந்து சீக்வன்ஸ் எடுக்க மாட்டோம் இல்லையா, நம்ம மாற்றி மாற்றி தான் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் இந்த எமோஷன் சீன் எடுப்போம், திடீர்னு அடுத்த சீன் காமெடியாக எடுப்போம். ஸோ பட் ஆனால் அது படத்தில் தெரியவே தெரியாது. ஐ எம் ஷோர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் பெர்ஃபார்ம்டு ஃபிலிம்ஸ் நான் பார்க்குறேன், ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. தேங்க்யூ. அண்ட் ஆஸ் அ பேரா எங்களுக்கு இட்ஸ் ஏன்னா இது ஃப்ரெஷ் பேர், ஏன்னா இது இது சக்ஸஸ்ஃபுல் பேர்னா நம்ம அதில் ரைட் பண்ணிடலாம், ஓகே அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு இன்னொன்று என்ன, இது பேராக ஒர்க் ஆகணும், ஏன்னா இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா, இவங்களது மட்டும் இல்லை, ரோஹினி மேம்கோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, இளவரசி சார் இருக்குது, பட் ஆஸ் அ ப்ரொட்டாகனிஸ்டாக இவங்க ரெண்டு பேர் இருக்கிறனால எனக்கு இந்த பேராக அது ஒர்க் ஆகணுன்னும் போது அவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபிசிக்ஸ் எல்லாமே இதில் ஷிட் ஹஸ் ஒர்க் அவுட் ஸோ வெல். அண்ட் லாஸ்ட் ஐ வாண்ட் தேங்க் மை ஏடி டீம், கார்த்திக் பிரவீன், ஏன்னா இது இட்ஸ் நாட் அதான் இட் ரெக்வைர்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப், ஒன்றும் இல்லை இந்த ரூம் மேனேஜ் பண்ணுறது, நீங்கள் யாரை வந்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே கார்த்திக் பிரவீன் ராகேஷ் தமிழ் இவங்க எல்லாருமே ஒர்க் இல்லை. தேங்க்யூ ஃபார் பீங், ஏன்னா இது நிறைய வருஷமும் போச்சு, ஸோ தி பீங் பார்ட் ஆஃப் இட். கார்த்திக் இப்போ ஒரு படம் பண்ண போகிறாரு, ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம், ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். அண்ட் யா மை ப்ரொடக்ஷன் ஜெய், ஏன்னா அவர் தான் நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், தேங்க்யூ ஜெய் ஃபார் உங்களுடைய ஹெல்ப். அண்ட் கோகுல் வெங்கட் ராகவ் அண்ட் பியர் ஓ யுவராஜ் அண்ட் ஃபைன்லி யா. ஸோ நான் முடிச்சிட்டேன், இல்லை அது என்னென்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம், ஸோ ஐ வாண்ட் யாரும் மிஸ் பண்ண வேணாலும் அதில் எஃபர்ட் இருக்குது. ஸோ ஒரு ஹானஸ்டான படம் பண்ணியிருக்கோம், இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமா என்டர்டெய்னர், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்களோட ரிவ்யூஸ் எழுதுங்க, இட்ஸ் அ லேர்னிங் ஃபார் மீ, இது ஒர்க்காக அது ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்கள். April 11th வரும், ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். அதாவது நோட்ஸ் எடுத்து பேச சொன்னால் ஒரு நோட்டு புக்கே போகிற அளவுக்கு பேசி, அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு ஆசை, இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து இந்த மேடையில் சத்தமிடும் இசையை அல்ல, மக்கள் மனதை முத்தமிடும் இசையை வழங்கக்கூடிய இசை இளவரசர். அவரின் படங்களில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் அவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோ, சத்தமில்லாமல் பல சமூக சேவைகளை செய்து வரக்கூடிய ஒருவர்.
எப்போதும் தமிழ் சினிமாவினுடைய செல்ல பிள்ளை. 24 கிராஃப்ட்களில் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து கேமராவும் புதுசாக நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு திரைத்துறைக்காக அர்ப்பணித்து விட்ட தமிழ் சினிமாவின் செல்ல பிள்ளை, இயக்குனர், இசையமைப்பாளர், இந்த படத்துடைய ஹீரோ, எங்களை எல்லாம் தூக்கி தாங்கி பிடிக்கக்கூடிய தூண், எங்களுடைய ஹீரோ மிஸ்டர் ஜி வி பிரகாஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு நல்ல கைத்தடல் கொடுத்துடலாம் சாருக்கு. அனைவருக்கும் வணக்கம். தேவராஜ் அண்ணா வந்தோடனே கேட்குறாரு, என்ன வாரம் வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி என்னென்னா, எல்லா படங்களும் 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கல்வன் வந்து 4 வருஷ உழைப்பு அது. ஸோ 4 வருஷம் நடித்து அது கரெக்டாக சேலில் வந்து அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் விற்று அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லோரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட்டை டிசைட் பண்ணுவாங்க. அதனால் ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்லாட் வந்து ஒன்றா வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ். ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாயிராதீங்க. 3 படத்துலையுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு. ஒரு ஒரு பேக் ட்ராப்பு, ஒரு கதை, ஒரு ஒரு உழைப்பு, ஒரு நேர்மை, எல்லாமே டெஃபினட்டாக இருக்குது படத்தில். ஸோ அப்படி தான் அந்த 3 படமும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்மு. ஃபஸ்ட்டு ஐஷு தான் ஒரு ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன். ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் காக்கா மோட்டை, அவங்களோட முக்கியமான பிரேக் அந்த படம். நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யலை, இப்போ தான் வேலை செய்கிறோம். அவங்க அந்த கதை வந்து அனுப்புகிறேன். நாங்கள் எனக்கு ஒரு டவுட்டு, ஐஷு கதை அனுப்புது, நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர், எதாவது மொக்க பண்ணி அனுப்பிச்சிடுமா, 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்குமா, கெஸ்ட் ரோல் மாதிரி எதாவது அனுப்பிச்சுடுமே, ஐஷு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ணுற ஐடியாவில் இல்லை நான். ஸோ ஆனந்த் வாங்க கதை கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன். இன்ட்ரல் பிளாக் அப்போ உண்மையாகவே அழுதுட்டு நான், உண்மையாகவே இட் இஸ் ஸோ நைஸ் த நரேஷன். அப்போ சொல்லிட்டேன், சார் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நீங்கள் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க அப்படின்னு. அப்படியே ஓடிடலான்னு பார்த்தார் ஆனந்த். இருந்தாலும் உட்கார வச்சு, செகண்ட் ஹாஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு. இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம். ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா. அண்ட் ஒரு கப்புளுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ், என்னென்னா இப்போ இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போகிறாங்க, இல்லை ஒரு 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 ட்ராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே 1000 பேசுவாங்க. பட் அவங்க 2 பேருக்கு ஒண்டி தான் தெரியும் அவங்களுடைய ஹவு தே கேன் புட் அப் வித் ஈச் அதர் இன் அ ரூம்னு. ஸோ அந்த அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அந்த அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ தெல் பி லாட் ஆஃப் கப்புள்ஸ். ஒரு 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 3 கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிமில். அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப், இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. இஸ் அ வெரி குட் டிரெக்டர். அவரும் ஜெகதீஷும் ஒரு நல்ல காம்பினேஷன். ஜெகதீஷ் இஸ் அ வெரி நைஸ் சினிமாட்டோகிராஃபர். இந்த படம் வந்து லைவ் சவுண்ட், ஸோ டப்பிங் கிடையாது, அங்கே பேசுறது தான். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போயிட்டுருக்கோம். ஐஷு வேறு இருக்காங்க. ஸோ வந்து போட்டி போட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணோம். பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக், தேர்ட் டேக்கே ஓகே ஆகிடும். ஸோ கஷ்டப்பட்டு ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அது வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு த லிரிக் ரைட்டர்ஸ், இட் இஸ் கம் அவுட் வெரி நைஸ். கார்த்திக் நேதா, ஜிகேபி, ஏகாதசி, அறிவு அண்ட் விண்ணுலக கவி. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம். எல்லாருடைய ஹார்ட் ஒர்க், ஆர்ட் டைரக்டர், த கேமராமேன் அண்ட் ஆல் த கோ ஆக்டர்ஸ், தே ஆல் டன் வெரி நைஸ். லைவ் சவுண்ட் நல்லா பண்ணியிருக்கார். கோ ஆக்டர் அப்துல், மகாலட்சுமி தானே, இளவரசு சார், ரோஹினி மேம், கீதா மேம் அண்ட் நந்தினி மேம். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல் அவங்க கூட வேலை செஞ்சது. எல்லாமே நல்ல ஆக்டர்ஸு. இளவரசு சாருக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்குது. அவங்க வந்து அவர் பொண்ணை பற்றி அவர் பேசுவார். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான இப்போ சீன்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு 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 ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. தேங்க்ஸ் டு வருண் இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணார். இஸ் அ வெரி பேஷனேட் பர்சன். ஸோ ஐ விஷ் தெம் பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ சார். ஐநோ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் சில நிமிடங்கள் இருந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அடுத்து இந்த மேடையில் வீடு நிறைய விருதுகள் வைத்திருப்பாங்க. விருதுகள் வைப்பதற்காகவே இனிமேல் இவங்க இன்னொரு வீடு வாங்கணும். தங்க முட்டை தேடக்கூடிய சினிமா உலகில் காக்கா முட்டையை கையில் எடுத்த ஒரு அற்புதமான ஒரு மனுஷி. தமிழ் சினிமாவில் முத முதல்ல ஹீரோஸ்க்கு முன்பே தமிழில் டபுள் ஆக்ஷன் பண்ணது நடிகை தான். தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு முதல்ல போனது ஒரு நடிகை தான். இன்று சினிமாவில் வெறுமனே ஒரு ப்ராப்பர்ட்டி பொருளாக அல்ல, கருப்பொருளாகவே மாறி தமிழ் சினிமாவை அடுத்த கட்டம் தூக்கி செல்லக்கூடிய முக்கிய நாயகிகளில் முதன்மை நாயகி எங்களுடைய டியர் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களே, ஒரு பெரிய கரவொலியோடு மடிக்கிறது. தேங்க்யூ ராஜ்மோகன். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். இந்த வருடத்தோட முதல் படம். போன வருடம் எனக்கும் ஜிவிக்கு நடந்த மாதிரி நடந்தது. என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்டுருக்காங்க. பட் ஐ திங்க் கண்டிப்பாக
அது நம்ம கையில் இல்லை. லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன், ஓடிடி, டிஜிட்டல், இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்திருக்கும், நடந்துட்டுருக்கு. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிவி ஃபார் யுவர் கல்வன் விச் இஸ் ரிலீஸ்ட் யஸ்டர்டே. அண்ட் இட்ஸ் அ ரொம்ப நல்ல படம், நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட். அண்ட் கம்மிங் பேக் டு டியர், டியர் இஸ் வெரி வெரி டியர் டு மீ. எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹிணி மேமுக்கு, என்னோட அப்பாவை நடித்த இளவரசன் சாருக்கு, என் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு, அப்புறம் நந்தினி, காளி வெங்கட், ஆர்ட் டைரக்டர், லிரிசிஸ்ட், எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ், என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார். என்னோட எல்லா படத்துலேயும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கிறோன்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அண்டு அப்துலோட நான் இது ஒரு மூணாவது படம் நினைக்கிறேன். எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னார் லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்ருக்கும்போது, சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்பில், ஐஸ்வர்யா ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னாரு. என்ன சொல்லுங்கள் அப்துல் அப்படின்னா, ஒரு செட்டே வந்து அழகாக எவ்வளோ சந்தோஷமாக எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும்போது அந்த படம் சூப்பராக வரும்ல அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வந்தது. பிகாஸ் இங்கே இதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்கள் செட்டுக்கு போனோன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நானும் ரோஹினி மேம்லாம் உட்காந்து பேசணுன்னா கதை கதையாக பேசிகிட்டே இருப்போம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுறதெல்லாம் நான் அவ்வளோ அவங்கள அட்மையர் பண்ணி அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு, தேங்க்யூ ஸோ மச் ரோஹினி மேம் ஃபார் ஷேரிங் யூ ஷீ சச் அ ஒரு அவங்க பேசுகிறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன் ஃபார் சம் ஒன். எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே இளவரசன் சாராக இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அண்ட் என்னோடய ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங். லைக் கடந்த ஒரு 3 வருஷமாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு. ஆனந்த் காஃபியெலாம் நல்லா தான் போட்டு கொடுத்தேன், சும்மா சொல்கிறாரு, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க மறுபடியும் போட்டு தரேன். ஓகே, ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ, ஹீஸ் ஆல்சோ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட். எனக்கு மற்ற படங்களில் ஏதாவது ஒரு சஜஷன், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பராக எனக்கு வந்து கிடச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த், யூ ஆர் ரியலி அ பிரில்லியன்ட் காய். அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங். ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, பட் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமா கிடச்சது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷன் தான். அண்ட் யூ வில் பி ட்ரெஷர்ட் ஆனந்த், ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். ஆ, அடுத்த படம் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, காஃபி வேணா, டீ கொடுக்கவா? ஓகே. And then coming back to my producer Varun Tirupuraneni, all the way from Hyderabad, such a lovely person. Neenga avara mugam paathale theriyum ipdi paal vadiyira ore oru kolanda maadhiri irukum. He is one passionate producer. Eppovume vande nariya pudhu pudhu producers varuvaanga, and the producers la nariya per bayandhu thirumbi poiduvaanga, ayyo ivlo kaas poiduche appdinte. ஆனால் ஐ திங்க் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமாவில் அப்படின்றது. பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவார், நல்லா வரணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட்டாக இருந்து வேலை செஞ்ச வருண். அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு, இட் இஸ் யட் டு ரிலீஸ், இட்ஸ் ஹிந்தி அண்ட் தமிழ், இட்ஸ் கால்ட் மானிக். ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் வருண். அண்ட் மை ட்ராவல் வித் வருண் இஸ் ஆல்சோ ஈக்குவலி வருண் அண்ட் ஆனந்த் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு 3 இயர்ஸ் பேக் மீட் பண்ணேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்கள் கதாநாயகன் ஜி வி பிரகாஷ். ஸோ ஜிவி இல்லைனா ஐ திங்க் ஹீஸ் த மெயின் பில்லர் ஃபார் ஆர் ஃபிலிம் டியர். தேங்க்யூ டியர் ஜிவி ஃபார் டூயிங் டியர் அண்ட் மேக்கிங் இட் டியர் ஃபார் ஆல் அவர்ஸ். யூஆர் அ டார்லிங். அண்ட் ஜிவிக்கு நிஜமாலே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் அவரோட மியூசிக்கு. நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன், கதை இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன், என்னை மதித்து அந்த கதையை கேட்டு இந்த படம் வந்து ஜிவி. ஐ கான்ட் திங்க் அபவுட் எனி ஒன் எல்ஸ். இப்போ படம் பார்க்கும்போது ஜிவி தவிர யாராவது இந்த ரோல் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜிவி ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோ ஸ்டார், வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட்,
எனக்கு ஜிவி வந்து நிறைய விஷயத்தில் எனக்குன்னா நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பே ரணசிங்கம் படம் நடிக்கும்போது எனக்கு ஜிவி பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எனக்கும் அண்ணங்க ஒரு மூணு பேர், ரெண்டு இப்போ ஒரு அண்ணன் இருக்காரு. அப்போது ஜிவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் காமன் பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஒரு புறம நிறைய வாட்டி வந்திருக்கு. நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜிவி கிட்ட. அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது, அங்கே ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தோம், எல்லாரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க, என்ன ஜிவி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் யாரும் இல்லையோ, என்ன மியூசிக் டைரக்டர் கூப்பிடல. அதான் நானும் யோசிக்கிற இஷ்யூ, மியூசிக் டைரக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த படத்தில் பார்த்தா அவர் தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு, அது அவருக்கு தெரியல. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக எழுதி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள், ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்கில் வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போது நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பாடலுக்கான அந்த இசையை வெளியிட அப்படியே ஒரு ஃபோட்டோ மூலமாக லான்ச் பண்ணிடலாம். கமலேஷன் ஜாயின் பண்ணிட்டாரு. ரெடி? ரெடியா? ஓகே சார். மக்களே, நட்மக் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இணைந்து நடிக்கும் டியர் திரைப்படத்தின் பாடல் வெளியீடு மற்றும் ட்ரெயில் வெளியீடு. நல்ல ஒரு கைத்தட்டல் தரலாம் அந்த டீமுக்கு. நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள்